எல்லா புகழும் இறைவனுக்கே. வெல்கம் டு தமிழ் ஓடிடி ப்ரீமியர். இன்றைக்கி நம்ம ஓடிடி ப்ரீமியரில் நாளைக்கு, அதாவது இன்றைக்கி நைட்டு 12 மணிக்கு மேலே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் செம்பி தேட்டரில் ரிலீஸ் ஆன படம் இது. சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் எதிர்பார்க்கப்பட்டு ஒரு மோசமான மூவின்னு சொல்லி சொல்லலாம். பட் எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கணும்னு கிடையாது, ஒரு சில பேருக்கு இந்த படம் பிடிச்சிருக்கும், அது வந்துட்டு நம்ம வந்துட்டு தவறாக சொல்ல முடியாது இல்லையா. ஸோ கோவிசாலில் இந்த படத்தில் நல்ல ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருப்பாங்க. அஸ்வினுக்கு வந்துட்டு அவ்வளோ பெரிய அளவுக்கு வந்துட்டு ஸ்கோப்னு சொல்ல முடியாது. பட் இந்த அந்த படத்தில் நடித்த அந்த பொண்ணு, ஒரு சின்ன பொண்ணு நடிக்க வச்சுருப்பாங்க, அது ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா அழகாக நடிச்சிருக்கோம். அவங்க சொன்னதுக்கேற்ற மாதிரி அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்துட்டு கொடுத்து நல்லா நடிச்சிருக்கோம். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லலாம். பட் பெரிய அளவில் நான் எதிர்பார்த்த அளவுக்கு கூட இந்த படம் இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு வருத்தமான விஷயம். காரணம் கேட்டிங்கன்னா, பிரபு சாலமன் படம் அப்படின்னா அது ஒரு பிராண்ட், அது ஒரு வேறு மாதிரி இருக்கும். அது வந்துட்டு இந்த படத்தில் இல்லை அப்படிங்கிறது ஒரு வருத்தம். இன்னொன்று, இந்த படத்தில் இமான் இல்லை அப்படிங்கிறது இன்னொரு மிகப்பெரிய வருத்தம் அப்படின்னு சொல்லலாம். இந்த படம் வந்துட்டு நம்ம சிம்பிளி சவுத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நைட்டு ஸ்ட்ரீமிங் பண்ணுறாங்க. டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டார்லேயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த படத்தை நீங்கள் நைட்டு ஸ்ட்ரீமிங் பண்ணுறாங்க. ஸோ யாரும் பார்க்கல அப்படின்னா ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள். அடுத்தது ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனில் இருக்கிற படம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வேதா, நம்ம சிவராஜ்குமார் நடித்து தமிழில் டப்பிங்காக வெளியே வந்த படம் இது. ஆனால் அவர் வந்து ஓன் வாய்ஸ் தான் டப்பிங்கில் கொடுத்துருப்பார். இது ஒரு பேன் இண்டியன் ரிலீஸ். இந்த படமும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு எதிர்பார்ப்பில் வந்துட்டு வெளியே வந்த படம், அதே சமயத்தில் பூர்த்தி பண்ண படம்னு சொல்லலாம். இந்த படத்துடைய டிஜிட்டல் ரைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா Z5 இவங்க வாங்கியிருக்கிறாங்க. வர்ற 10ஆம் தேதி வந்துட்டு எல்லா மொழிகள்லையுமே, தமிழ் தெலுங்கு மலையாளம் ஹிந்தின்னு சொல்லிட்டு எல்லா மொழிகளிலுமே வந்துட்டு ரிலீஸ் பண்ணுறாங்க, ஸ்ட்ரீமிங் பண்ணுறாங்க. ஸோ 10ஆம் தேதி இந்த படத்தை நம்ம Z5 பார்க்கலாம். மேலும் அப்டேட் தெரிஞ்சு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள்.